Good evening, Justice. I am Inspector Williams from Crime Branch. வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி எனக்கு டிஐஜி ஆர்டர் போட்டிருக்காரு. நான் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, எனக்கு எதுக்கு பாதுகாப்பு இல்லாம? நீதிபதி ஓய்வு பெறலாம், ஆனா பழி வாங்குற உணர்ச்சி ஓய்வு பெறணும்னு அவசியம் இல்லை ஜஸ்டிஸ். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த போட்டோல இருக்கிற ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஞாபகம் இருக்கு இன்ஸ்பெக்டர், சுமார் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை வழக்குல இவன் குத்தவாளியின் தீர்ப்பு சொல்லி இவனுக்கு நான் ஆயுள் தண்டனை கூட கொடுத்துருக்கேன். இவன் பேரு கூட ராகுல், JL ராகுல். எஸ் ராகுல், நோ JL ராகுல். இந்த ராகுல் சென்ட்ரல் ஜெயில் விட்டு தப்பிச்சு நேரா உங்க வீட்டுக்கு வருவான்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எதுக்கு பழி வாங்கவா? பழி வாங்குறதுக்கு நீங்க சொல்றீங்க, ஆனா தன்னோட பழைய கணக்கு தீர்த்துக்கிறதுக்குன்னு ஜெயில பல பேர் கிட்ட சொன்ன ஒரு கேள்வி. இன்ஸ்பெக்டர், நான் இப்ப என்ன செய்யணும்? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பா தான் நான் வந்திருக்கேனே. ஜஸ்டிஸ், உங்க வீட்டை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அக்கம் பக்கத்துல யாரும் இல்லை இன்ஸ்பெக்டர், என் வீட்டுல கூட யாருமே இல்லை. என் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் வெக்கேஷனுக்காக காஷ்மீர் போயிருக்காங்க. ரைட் சைட்ல ஒரு பிளைண்ட் மேஜர் இருக்காரு, அவருக்கு கண் பார்வை கிடையாது. லெஃப்ட் சைட்ல ஒரு சுடுகாடு இருக்கு, அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். ஓ மை காட், இஸ் இட் such a lonely place? இன்ஸ்பெக்டர் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக தான் 10 கான்ஸ்டபிள்ஸ் நான் மஃப்டில கொண்டு வந்து உங்க வீட்டை சுத்தி போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்டிஸ், வீட்ல யாருமே இல்லை நீங்க, அப்ப மாடியில இருந்த சத்தம் தெரியல இன்ஸ்பெக்டர், என்ன சத்தம் தெரியல. ஓகே, நான் போய் அது என்னன்னு பாக்குறேன். போய் பாருங்க. துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது, கரண்ட் எல்லாம் கூட ஆஃப் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ், இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ், நீ யாரு? மேல போகும்போது இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ், கீழே வரும்போது ராகுல், JL ராகுல். அட பாவி, நீ தான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலை வந்தியா? உன்னை நான் விட மாட்டேன், உன்னை இப்பயே போலீஸ் போன் பண்றேன். ஜஸ்டிஸ், உங்க டெலிபோன் லைனை நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன். ராகுல், உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு வாங்க. வழக்கமா எல்லா விக்டிம்ஸும் சொல்ற அதே டைலாக், உன்னை போலீஸ் பிடிச்சிருவாங்க. நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த விஷயமே மூணே பேருக்கு தான் தெரியும். ஒன்னு, நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன்னு நீங்க நினைக்கிறீங்க? நெவர். இன்னொன்னு, நீங்க உங்களால சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? நெவர். மூணாவது, இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ். ஒருவேளை இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் ஏதாவது சொல்லிடுவாரா? அது எப்படி முடியும்? நீ தானே வில்லியம்ஸ். கரெக்ட. ஜஸ்டிஸ், இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க ராகுல்? உங்களோட ஒண்ணா உட்காந்து சன் டிவி பாக்கலான்னு. எங்க வீட்டுல கனெக்ஷன் குடுக்கலையப்பா. என்ன வெள்ளாரிய, உங்க வீட்டுக்கு சில அலையாத விருந்தாளிகள் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க எல்லாரும் நீங்க ஒருத்தர பாக்கணும் இல்ல? ஜம்போ, ஒருத்தர உள்ள அனுப்பு. ஓகே பாஸ். என்னங்க இது, அடியாளுக்குன்னா எல்லாருமே ஓகே பாஸ் தான் சொல்லுவாங்களா? சரி ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் நீங்களா? இது உங்க வீடு தானா? சார், நான் தான் சார் ஜோசப். வழக்கம் போல சர்ச்சுக்கு போய் கர்த்தர் முன்னாடி மண்டிக்கிட்டு பைபிளை பிரிச்சு தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற தேவ வசனத்தை படிச்சேன். என் முதுகுக்கு பின்னாடி யாரோ தட்டினான். திரும்பி பார்த்து ஆசையா ஏசுவான்னு இல்ல வாசுன்னான். என்னப்பா விஷயம் என்ன? உன் மனைவி மேரிக்கு உடம்பு சரியில்லை, இசபெல்லா ஹாஸ்பிட்டல் இன்டென்சிவ் வார்டில் அட்மிட் பண்ணிருக்காங்க, உடனே புறப்பட்டு வாங்கன்னா கர்த்தரேன்னு கத்துறதுக்கு பதிலா டாக்டரேன்னு கத்திட்டு வெளியில ஓடி வந்தேன். ஒரு ஒயிட் அம்பாசடர் கார் நிட்டு இருந்துச்சு. என்னப்பா என்ன, ஆஸ்பத்திரிக்கு சொந்தமான வண்டி ஏறி உட்காருங்கன்னா ஏறி உட்கார்ந்த நேரம் இங்க கொண்டு வந்துட்டான். ஜஸ்டிஸ், நீங்க இந்த கிரிமினல் கேஸ் எல்லாம் மட்டும்தான் பாப்பீங்கன்னு நினைச்சேன், இப்போ பிரசவ கேஸ் பார்க்க ஆரம்பிச்சீங்களா? என் மனைவி எங்க சார்? என் மேரிக்கு என்ன ஆச்சு? என் மனைவி எங்க சார்? யா, உன் மேரி குத்து கல்லாட்டம் நல்லாதான் இருக்கா? அப்புறம் ஏன் சார் நீங்க கொண்டு வந்தீங்க? சொல்றேன், உட்காரு. ஐயோ ஐயோ, துப்பாக்கி. நெக்ஸ்ட். தள்ளாதீங்க, அதான் உள்ள வந்துட்டேன்ல. நான் தான் டாக்டர் ஹேமலதா. பேஷண்ட் எங்க? பேஷண்ட் எங்க? என்ன சார் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? சார், நான் வழக்கம் போல என் கிளினிக்ல இருந்தேன். திடீர்னு ஒரு போன் கால், ஜஸ்டிஸ் சிதம்பரம் வீட்டுல இருந்து பேசுறமா, அவரோட ஒய்ஃபுக்கு திடீர்னு பிரசவ வலி எடுத்திருக்கு. என்னமா, என் ஒய்ஃபுக்கா? அதான் சந்தேகமா இருக்கு. இந்த ஊர்லயே நீங்க தான் கைராசியான டாக்டர், வந்து பாக்கணும்னாங்க. பேசாம இருக்கீங்க, பேஷண்ட் எங்க சார்? உங்களை டெலிவர் பண்ணது யாருக்கும் டெலிவரி பார்க்கல டாக்டர் ஹேமலதா. டெலிவரி பார்க்க இல்லையா? பிள்ளைக்கு துப்பாக்கி. குழந்தைங்க பிறந்த உடனே வீல் வீல் அலறதே, அது வெளிச்சத்தை பார்த்தா இல்ல அநியாயமா நீங்க போடுற ஃபீஸ பார்த்தான்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். பல பேர் கிட்ட கேட்டேன், ஒருத்தருக்கும் தெரியாதன்டா. சரி, உங்களையே நேர்ல கேட்டுருவோமே அப்படின்னு கூட்டுனு வர சொன்னேன், உங்களை கடத்திட்டு வந்துட்டாங்களே. டாக்டர் ஹேமலதா, என் பேர் தான் ஜோசப். ஏங்க அவ்வளவு அநியாயமா ஃபீஸ் வாங்குறீங்க? நெக்ஸ்ட். அம்மா, தள்ளாதர மகாபாவி, கீழே விழுந்து அடிபட்டா என் பொண்டாட்டி நீயே பதில் சொல்வே? கடங்காரா, எங்க ஜட்ஜுவாள்? அடடே,
நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஷார்ட் டெம்பர் சங்கரன். யாருக்குண்ணா ஷார்ட் டெம்பர்? யாருக்கு ஷார்ட் டெம்பர்? நான் ஷார்ட்டாக இருக்கேன், எனக்கு டெம்பர் இருக்கு, அதனால நான் ஷார்ட் டெம்பர் சங்கரண்ணா. என்ன உயிர் அடிக்கிறேன், எதுக்கு என்ன கூட்டம் செயல்? ஐ மஸ்ட் நோ தட். இப்போ தான் கோர்ட்லேருந்து ஒரு கேஸை தோத்துட்டும் டயர்டாக வந்து உட்காந்தேன். ஜானகி குளிச்சுட்டு பவுடர் எல்லாம் பூசிட்டு சும்மா கம கமன்னு என் மடியில் வந்து உட்காந்தா. பிபி என்ன சொல்றீங்க? ஜானகி என் 6 வயசு பொண்ணுங்கணும். நல்ல வேளை உம்ம பொண்டாட்டியும் நினைச்சேன். அது எப்படி முடியும்? அவ மடியில தானே நான் உட்காந்துருந்தேன். இப்ப அதுவா விஷயம், அதுவா பாயிண்ட்? என்னது கூட்டம் செயல் அப்படின்னு சந்தேகம் உமக்கு? சந்தேகம் அவருக்கு இல்ல மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சந்தேகம் எனக்கு. கையில துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கேன், ஏப்பா உள்ள குண்டு இல்லையே. உங்களை உண்டில் இல்லாம ஆக்கிடுவேன். உங்காரியா நெக்ஸ்ட். குட் ஈவினிங் சார், என் பேர் வீடியோநாத். வர்ற அவசரத்துல வீடியோ கேமரா எடுத்துட்டு வர மறந்துட்டேன். ஃபங்க்ஷன் டைம் சொன்னீங்கன்னா போய் எடுத்துட்டு வந்துடுவேன் சார். என்னடா அது, வந்த உடனே விடி எய்ட்ஸுங்கிற யார நீ? சார் ஜட்ஜு வீட்டில் பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு, வந்து கவர் பண்ணுறான்னு நாங்கள் வீடியோவில் சார். ஓஹோ சார், நீங்கள் பொண்ணு அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருங்க, லைட்டிங்ஸ்லாம் நான் பார்த்துக்குறேன் சார். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க சார். நீங்கள் யாருக்கும் வீடியோ கவரேஜ் எடுக்க வேணாம் மிஸ்டர் நாத், சும்மா உட்காருங்க போதும். பா நான் வீடியோ ஷூட்டிங் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன கன் ஷூட்டிங்கு? நெக்ஸ்ட். பரிச்சயமான முகம்தான். இந்த முகத்துக்கு முன்னாடி தானே உங்க ஆள் காட்டி விரல் அடிக்கடி கோர்ட்ல நீண்டு இருக்கு. வாங்குற சம்பளத்துக்கு வஞ்சகம் இல்லாம குற்றவாளி குண்ட இருக்கிறவன் நிரபராதியா இருந்தாலும் அவன் தான் குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியது தானே ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்துக்கு பலியான இந்த ராகுல அதுக்குள்ளவா மறந்துட்டீங்க? சத்தியபுத்துக்கு மேல சத்தியம் பண்ணி இவன் தான் குற்றவாளி நீங்க எல்லாம் அடிச்சு சொன்னதுனால தானே ராகுல்னு பேரை வச்சு கூப்பிட வேண்டிய இந்த உலகம் கான்விட் 566 கூப்பிடுறது, அதெல்லாம் கூட மறந்துட்டீங்க? ஓகே, உனக்கு இப்ப என்ன வேணும்? பழிக்கு பழி, ரெவெஞ்ச், அவ்வளவுதானே? அதான் இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் கடத்தி கொண்டு நீங்க வச்சிருக்கே, சுட்டு தள்ளிடு, பொசுக்கிடு. இஃப் யூ வாண்ட் டு மாசேக்கர், கோ அஹெட் ஐ சே. ஏன் அப்ப ஓடி சொத்தே? ஏன் ஜஜுவா, உங்களுக்கு என்ன, நீர் சாவணும்னா போய் லாரி அடியில் வந்து சாவும் போய் நான் ஏதோ தெரியாத திறமை. ஏண்ணா அண்ணா அண்ணா என்னையா சும்மா அண்ணா அண்ணான்னு? பிறந்த கலைஞரே கலைஞரேன்னு கூப்பிட முடியும்? என்ன விளையாடுறீள்? என்ன இவாள்லாம் நீங்க தூக்கி வந்திருக்கீள், ஏன்னா உங்க கேஸ்ல சம்பந்தப்பட்டவா. நான் தேவியன்னு பரிசாரன், என்னையெல்லாம் இங்க கூட்டு வந்திருக்கேன். ஐயரே 5 வருஷமா நான் தான் குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள இவங்க எல்லாம் சேர்ந்து தள்ளிட்டாங்க ஐயரே. நான் இப்ப கூட ஜெயில தப்பிச்சு வந்தது இந்த உலகத்துக்கு நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்காக இல்ல, என் தாய்க்கு தெரியணும் நான் நிரபராதின்னு. என் தாய்க்கு தெரியணும், 5 வருஷமா நான் ஜெயில இருந்த போது நான் தான் குற்றவாளி நினைச்சுன்னு ஒரு வாட்டி கூட என்ன வந்து பார்க்கவே இல்லை ஐயரே. சமீபத்தில் கேள்விப்பட்டேன், என் தாய் மரண படிக்கல இருக்கிறதா. எந்த ஒரு தாய் சாவும் போது தன்னோட பிள்ளை கொலகார குற்றவாளி அப்படின்னு நினைச்சுன்னு சாவக்கூடாது ஐயரு. அவர் நல்லவன், நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துட்டு சாவணும் ஐயரு. அதனால்தான் என் தாய்க்கு என் மேல இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை நான் மாத்தணும்னு நினைச்சேன், ஜெயில் கம்மிங்களை உடைச்சேன். ரொம்ப உணர்ச்சி வசப்படுறான். என்னப்பா கோர்ட்ல நடந்த கேச திருப்பி இங்க நடத்த போற? நான் ரீட்ரையலா? ரீட்ரையல் இஸ் மாக்கரி ஆஃப் லா. பட் எ கோர்ட் ட்ரையல் வாஸ் எ மாக்கரி ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ட்ரூத். அதெல்லாம் எனக்கு தெரியாது, மத்தது மட்டும் ரொம்ப தெரியுமா. ஓய் பிபி சும்மா இருங்க, நான் அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஓகே, என் கேஸுக்கு தேவையான பேப்பர் எல்லாம் சைக்ளோ ஸ்டைல் பண்ணி ரெடியா இருக்கு, இதெல்லாம் இன்னைக்கு நீங்க நைட் படிக்கிறீங்க. தி கோர்ட் ட்ரையல் ஸ்டார்ட்ஸ் டுமாரோ மார்னிங். ரொம்ப ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கே. 5 வருஷமா ஜெயில எனக்கு வேற என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லையா, தண்டச்சோர. ஐ மஸ்ட் டாக் டு தி ஜெயில் வார்டன். அவன் ஜெயிலுக்குள்ள கள்ள நோட்டே அடிக்கிறான். ஆஃப்டர் ஆல் சில பேப்பர்ஸ் சைக்ளோ ஸ்டைல் பண்றது பெரிய விஷயம். அண்ட் ஒன் மோர் திங், ஜெயில என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? யாரு? இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஷோப்ராஜ். என்ன உங்களுக்கு ஷோப்ராஜ் தெரியுமா?
இந்த பாண்டியராஜ் சத்யராஜ் பாக்யராஜ் எல்லா ராஜையும் தெரியும். எல்லாத்து சமையலுக்கும் என்னதான் கூப்பிடுவா. அதுல இந்த பாக்யராஜ் ஆத்து மாமி பூர்ணிமா இருக்கா பாருங்க, அவ ஃபங்க்ஷனுக்கு என்னதான் கூப்பிடுவா. ஒரு நாள் அவ குழந்தைக்கு பிறந்தநாள்ட்டு என்ன கூப்பிட்டு உப்புமாக்குன்றா பிச்சுமுனின்னா, ஆனா என் கரண்டி அவ புடிக்கிட்டு அவ அந்த உப்புமாவை போட்டு ஒரு கிண்டு கிண்டுனா பாருங்க. நிறுத்தம். எப்படி அவா கிண்ணா நான் எப்படி நிறுத்த முடியும்? பிச்சு கரண்டி அவ கையிலன்னா இருந்தது பிச்சமுன்னு நிறுத்தம். ஓ பேச்ச நிறுத்த சொல்றல என்னன்னா, ரீட்ரையல் எத்தனை நாளைக்கு நடக்கும்? எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும். நீ போலீஸ்ல மாட்டிக்கிற வரைக்கும். போலீஸ் இந்த இடத்துக்கு வரதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ரிமோட். அதை விட ரிமோட் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கற ஆள் இந்த வீட்டை விட்டு உயிரோடு போவது. ஏன்னா இந்த வீட்டு விட்டு தப்பிக்க முயற்சி செஞ்சா யாரா இருந்தாலும் சரி அவனை நாய சுடுற மாதிரி சுட சொல்லி ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஐயோ, அதுல கூட இந்த பப்ளிக் பாசிக்கூட தப்பிச்சுருவாரு. பாக்கிறதுக்கு பண்ணி மாதிரி இருக்காரு, எங்களை என்ன சுடுவாரு? இது என்ன வம்பா போச்சு? ஏன்னா நீங்க ரீட்ரையல் நாளை காத்தால கண்டிப்பா ஆரம்பிக்க போறா? எஸ், தி ரீட்ரையல் ஸ்டார்ட்ஸ் டுமாரோ மார்னிங் அட் 9:00. எனி க்வெஸ்சன்ஸ்? ஒன்லி ஒன் க்வெஸ்சன். நாளைக்கு காத்தால என்ன சமையல்? தர்மம், நீதி, நியாயம். குட் நைட் ஜம்போ. இவங்க எல்லாரும் நீ பாத்துக்கோ. ஜிஜோ, நான் பாட்டு சொல்லிட்டு மாடிப்படி எறிண்டே போயிட்டே இருக்கான். என்னமா ஏமலத்தா, இங்க வா. என்ன என்ன சமையல்னு கேட்டால் ஏதோ நீதி நேர்மை நியாயம்ன்றானே, இதெல்லாம் சமைக்க முடியுமாண்ண? அது கூட பரவாயில்ல, கடைசியில் நம்ம குட் நைட் நானே இது கொசுபத்தி சுருள்லையோ அதெல்லாம் சமைச்சா ஒரு மாதிரி இருக்குமே. என்ன ட்ரை பண்ணி பாருங்களேன். நீ ஒத்தி ஓன மாதிரி எதுவும் பேசி சும்மா இரு. ஐயா சும்மா இருங்க. இந்த ராகுல் சொல்கிற மாதிரி இந்த ரீட்ரை இங்கே நடந்து முடிகிற வரைக்கும் நம்மெல்லாம் உயிரோடு இருக்க முடியுமா? இருக்கத்தான் விடுவானா? தப்பிச்சு போக என்ன வழிங்க? என்னடா சொல்கிற மிஸ்டர் நாத், கொஞ்சம் வரீங்களா இங்கே? சொல்லுங்க சார். இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? லெட் அஸ் ட்ரை சார். சார் இருங்கோ இருங்கோ, தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி என்கிட்ட இருக்கு. இங்க வாங்கோ. என்ன சமயக்காரன் சாதாரணமா நினைச்சுடாதீங்க. சொல்லுங்க. அருமையான யோசனை. இந்த ஆள் கூட இந்த ஜம்பு ஜம்புன்னு தவறாம இருந்த ஓகே பாஸ் அவங்கிட்ட சொல்லிட்டோன்னு வச்சுக்கோ. கரெக்டா 5 நிமிஷத்துக்கு ஒரு தரம் ஒத்தத்திரியும் நாய சுடுற மாதிரி சுட்டு புடமா கொண்டு போய் வெளில விட்டுருவான். போய் என்னமோ தப்பிக்கிறதுக்கு வழி பேசிட்டு இருக்கு. அவன் துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்கா. எங்க தப்பிக்கிறதுக்கு? ஐயரே கொஞ்சம் சும்மா இருங்களேன். மிஸ்டர் நாத், தப்பிக்க ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். லெட் அஸ் ட்ரை சார். ஆமா, அவங்க கூட எத்தனை பேர் வந்திருக்கான்னு சொன்னீங்க? ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. ஓகே சார், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நான் வெளியே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். பா பா, வீடியோ நாத்து சின்ன பையனா இருக்க, லட்சணமா இருக்க, ஏன்டா உயிரை பணைய வைக்கிற? வெளில போகாதடா, சுட்டுருவாண்டா. யோ பையன், இவ்வளோ வரைச்சி பஸ் சொல்லிட்டு வெளில போகிறேன். சரி, இன்னைக்கு இங்கே நல்ல கல்யாண சமையல் ஒன்று கிடைக்கும்னு பார்த்தேன். எப்படி ஒரு திவச கான்ட்ராக்ட் உண்டு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போயிருக்கான், என்ன ஆகும் பார்ப்போம். என்னாச்சு சொல்லு பாப்போம். ஜம்போ, அங்க என்ன சத்தம்? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க தானே சொன்னீங்க ஜட்ஜி வீட்டை விட்டு எந்த நாய் வெளியே போனாலும் சுட்டுத்தல்லன்னு. ஜட்ஜி வீட்டு நாயே வெளியே போக பார்த்துச்சு, அதான் சுட்டுட்டேன். ஒரு ராத்திரி பொழுது எப்படியோ தாண்டிட்டோம். என்ன பிபி வாள் ஒரு நாள் சமையல் இன்னொரு நாள் சமையல் எல்லாம் சத்தம் பண்ற மாதிரி பேர் வச்சிருந்தா.
எனக்கு என்ன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கமெண்டர் தானே? ஆமா. என்ன போய் காத்தால இருந்த உடனே வாந்தி வாந்தியா வருதா? ஆமா. கள்ளன் சொல்லவே இல்லையே, எத்தனை மாசம்? நாலு மாசம். என் பொண்டாட்டிக்கு போய் பயந்துட்ட ஒரு நிமிஷம். ஐயரே சும்மா இருங்க ஐயரே. ஏன் அவன் ஆயிரம் பிரச்சனையோட இங்க வந்திருக்கான். நான் வேற என்னோட டிவி எபிசோட்ஸ் எல்லாம் கொண்டு போய் டிவி ஸ்டேஷன்ல கொடுக்கணும் ஐயரே. ஓ எப்பா வீடியோ நாத், நீ இந்த டிவி சீரியல் எடுக்கிற மனுஷனா? நீ அதே நாத் தான். உன்னை ஏன் கடத்தின்னு வந்தான் அந்த ராகுல்? எனக்கு புரிஞ்சு போச்சு, உன் சீரியல மொத்தமா 13 வாரமா அவன் பாத்திருக்கான். அந்த கன்றாவிய பொறுக்க முடியல அவனால, நேர சாட்சியோட சுடணும்னு கூட்டணும்டா தானே. ஏண்டாப்பா எப்படி இவ்வளவு கன்றாவிய டிவி சீரியல் எடுக்கிறாள்? அப்படியா, என்னோட அடுத்த சீரியல பாருங்க. ஏன் இதை விட கேவலமா இருக்குமே? சீ சுமர்ற. எனக்கு முக்கியமான சிசேரியன் இருக்கு, தியேட்டர் வேற கிடைக்காத. ஏண்டிமா அங்கெல்லாம் வச்சுக்கிற? நீ சொல்ற சிசேரியன் நல்ல இங்கிலீஷ் படம்னா வேற தியேட்டர்ல போடுவான், பாத்துறேன். சும்மா இருங்க ஐயா, காரை பார்த்துதான் ஆசை, காலியா இருக்கேன்னு ஏறி உட்காந்தேன், தப்பா போச்சு. அப்பா ஜோசப்பே, சவப்பெட்டி காலியா இருக்கேன்னு ஏறி உட்காந்துடாத, புதைச்சிட போறான். ஆமா, அவன் நேற்று ராத்திரி மிரட்டிட்டு போனான், காத்தால 9 மணிக்கு ரீட்ரையல்னு. என் வாட்சில் மணி 9 ஆயிடுத்து, என் வாட்சில் மணி 9 ஆயிடுத்து, இன்னும் வரலையே. என்ன ஐயா புது வாட்சா? அப்பா யாரும் கவனிக்கலையான்னு பார்த்தா கேட்டுல. அண்ணா இந்த வாட்ச் பின்னாடி ஒரு பெரிய ஸ்தல புராணமே இருக்குண்ணா. நானே அப்புறம் கொஞ்ச நாள் இந்த மைசூர் சீஃப் மினிஸ்டர் ஆத்துல சமையல் பண்ணியிருந்தேன், அவ எனக்கு சன்மானமா கொடுத்திருந்த வாட்ச். ஒரு நாள் அவ குடும்பத்தோட நாங்க காவேரியில பிக்னிக் போயிருந்தோம், குளிச்சோம் பாருங்க, இந்த வாட்ச் அப்படியே காவேரியில விழுந்துடுத்தோம். நீர் ஐயோன்றீர். ஆனா அந்த மனுஷன் வீரன், சட்டுன்னு முங்கி வாட்ச கையில எடுத்து கொடுத்தான். இந்த சம்பவம் நடந்து ஒரு 5-6 வருஷம் ஆச்சு, இன்னும் கரெக்டா ஓடிட்டு இருக்குன்னா பாருங்க. இது வாட்சா இல்ல காவேரி? அதான் ஓடிட்டு இருக்கு. என்ன ஏன் என்ன ஒரு மாதிரி அனத்ரேஷத்தோட பாக்குறேன்? நான் என்ன தமாஷா பேசிட்டு இருக்கேன்னா? ஏன்பா நேக்கு மட்டும் மனசுல ஒரு பீதி ஒரு பயம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பண்றது, வந்து மாட்டின்ட்டோம், அதே நினைச்சிருந்தா பயம் ஜாஸ்தியாகும். அதனால தான் தமாஷா பேசிட்டு இருக்கேன். வாங்களேன், எல்லாரும் நம்மளை ஒருத்தர் ஒருத்தர் என்டர்டெயின் பண்ணிப்போம். ஏண்டிமா ஏமலத்தா, டாக்டர் ஏதாவது டான்ஸ் கிளின்ஸ் ஆடு, நான் இந்த குச்சி புடின்னு வரல ஆடுவேன். நீ சும்மா இருக்கீங்களா? அதான் நீயே குச்சி மாதிரி இருக்கேன். யாராவது பாட்டு பாடுங்களேன். ஆமாயா, ஆளுக்குரு பாட்டு பாடுங்க. ஏன் ஆளுக்குரு லைன் பாடுங்களேன், அந்தாட்சரி மாதிரி. வேண்டாம், பாடுனா முழுசா பாடுங்க. ஆளுக்கு ஒரு லைன் பாடுனா அது வம்புல போய முடியும். நேக்க கண் கூட நான் பார்த்த விஷயம் அது. எப்படி? ஒண்ணுமில்ல, என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் குக்கு ஒருத்தர்தான், ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப நல்ல லட்சணமா இருப்பான், நல்லா சமைப்பான். நானே அவனுக்கு தொழில் அகத்து கொடுத்து கல்யாணத்து பண்ணி வச்சு ஆத்தோட வச்சிருந்தேன். அவன் பொண்டாட்டி பிள்ளையாண்டுட்டான், கர்ப்பம், நல்ல விஷயம் தானே சுவாமிதே. இதை அவன் நேரடியாவே என்கிட்ட சொல்லிருக்கலாம். அவனுக்கு என்னவோ என்கிட்ட விளையாடணும்னு ஒரு ஆசை, பூட்டாமா சொல்றானா, பழைய வாத்தியார் பாட்டு ஒண்ணு சொல்லி என்கிட்ட விஷயத்த சொன்னான். அங்கேருந்து ஓடி வந்து, மாமா எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னா, நான் தெரியாதனமா அடுத்த வரிய பாடி தொலைச்சிட்டேன். என்ன பண்ணீர்? அவன் என்னை போலவே இருப்பான்ட்டேன். பயங்கர வம்பாய் போச்சு. என் போராத காலம் அன்னைக்கு அவனுக்கு பிறந்த குழந்தை என்ன மாதிரி ஒரு சின்ன குடுமையோட பிறந்துடுத்து, ரசா பாசமா எடுத்து வெட்டு குத்து நாய் போச்சு. அப்புறம் அவன் என் கோச்சு நாத்து விட்டு போயிட்டானா, வேற வழியே இல்ல, பார்த்து மாமியை நானே வச்சுட்டேன். இல்ல எனக்கு அசிஸ்டண்டா காய்கறி நெருக்கிறதுக்கு வச்சுட்டேன். கொஞ்சம் பேசாம இருங்க. ஏன் அங்க பாருங்க, யாரு இது? ஒரு பாதிரியார் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கார். இவன் எப்படி உள்ள விட்டா? தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே. குட் மார்னிங் சன்ஸ், நான் பக்கத்து ஊரிலே உள்ள பிலாமினா சர்ச்சிலே பாதிரியாக இருக்கின்றேன். அது பிரிட்டிஷாரால் கட்டப்பட்ட சர்ச். அது தற்போது சிறிது பழுதடைந்திருக்கின்றது. அதை புதுப்பிப்பதற்காக வீடு வீடாக சென்று நன்கொடைகளை வசூலித்து வருகின்றேன். நீங்களும் உங்களால் முடிந்த நன்கொடைகளை அளித்து தேவகுமாருடைய அருளுக்கு பாத்திரமாகுங்கள். அடியில் யாரோ தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே. எல்லாரும் வாங்கோ, இவன் பாடுற பாட்டு கூட பரவாயில்ல, ஒரு சுரம் போடுறான் பாருங்க, அப்படியே நர நரன் வருது என் பல்லுல. அப்படியே ஒரு ஐடியா. என்ன இவனை தொண்டையிலே சொல்லாங்கறியா? சொல்றத கேளுங்க. நாம ஒரு பெரிய ஆபத்துல மாட்டி இருக்கிறோங்கிற விஷயத்த இந்த ஃபாதர் கிட்ட சொல்லிட்டோம்னா இவன் எப்படியாவது போலீஸ கான்டாக்ட் பண்ணிடுவாரு. எப்படி சொல்றது? நல்ல புத்தாலினி, எப்படியா சொல்லிடலாம். இவன் எப்படி உள்ள விட்டான்னு தெரியல, நமக்கே அதை பத்தி. பாருங்க, ராகுல் மேல குளிச்சுட்டு இருக்கான், இப்போதைக்கு வரமாட்டான். ஏன்னா நல்ல வேலை ஜட்ஜி வீட்டுல எந்த குழாயிலையும் லேசுல தண்ணி வரதில்லை. இன்ஃபர்மேஷன் இவகிட்ட சொல்லிட்டா வெளில போய் சொல்லுவான், யார் போய் சொல்ல போறேன்? நான் சொல்றேன்.
பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீரா? ஆமா. நீ என்ன சாமி, உன்னை நாலு அடி தான் இருக்காரு, அவன் காது எட்டாத உமக்கு? அவரு அந்த ஹெட் தான். அவரு தானே? ஆமா. சரி போங்க போங்க. மதர் மதர். ஓய் ஃபாதர் யாரு? ஃபாதரா? ஃபாதர் ஜட்ஜி வீட்டுல எந்த குழாலையும் தண்ணி வரலையா? இதையா சொல்ல சொன்னா உத்தர எனக்கு? நான் போய் சொல்றேன். சொல்லுமா ஏமா சொல்லுமா. வணக்கம் ஃபாதர். எனக்கு காது கேட்காது, நான் இங்கு வந்த போது ஏதேதோ கூறினீர்களே, என்ன இருந்திருந்து நல்ல ஜவ்வருந்த கேஸாக ஒண்ணு வந்திருக்க சுவாமி. இந்த ஒண்ணு வச்சிருக்கல பாக்கெட்ல, அது இல்ல மிஷின், அத காதுல வச்சுக்கோ. அப்பா பிபி மேல இந்த ராகுல் வரானா பாரு, நான் விஷயத்த பாதிரியார இந்த மிஷின்லயே சொல்றேன். சரி. இங்க மாடியில மாடி மேல மாடி கட்டி கொடி கொடி சேர்த்து வச்ச சீமானே சீமானே அறிவு கட்ட பேமானே. வாப்பா ராகுல் வா. ஐயரே. என்ன என்னங்க கலாட்டா? ஒண்ணுமில்ல, நாங்க சும்மா அப்படியே ஆடிபாடி மகிழ்ந்துட்டு இருக்கோம். பாரு வந்திருக்கா பாரு, நம்ம வா வா நம்ம பாரதியார். பாரதியார் இல்லை சன், பாதிரியார். இது மட்டும் ஒழுங்கா கேக்குறது பாரு. ஆமா, இவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு? அவருக்கு எனக்கு எனக்கு தெரியும், அதே எதுக்கு வந்தாருனா சொன்னார். அவருக்கு இப்பெல்லாம் சர்ச்சில் சரியா தட்சிணம் விழறது இல்லையா, நானும் பிள்ளையார் கோயிலில் சேர்ந்துட்டுமான்னு கேட்டார். சேருங்கோ சுவாமி, ஆனா பிள்ளையார் முன்னாடி நின்றுட்டு இப்படி தேவையான தும்பிக்கையாலே அடிப்பாருன்னு சொன்னேன். வேண்டான். நான் சொல்றேன். சொல்லுமா. இத பாருங்க, அவர் எப்படி வந்தார்னு எங்களுக்கு தெரியாது, ஏதோ டொனேஷன் கேட்டார் அவ்வளவுதான். இல்ல ஆமா, சற்று முன்பாக எல்லோரும் ஓடி வந்து ஆக்ரோசமாக ஏதேதோ கூறினார்கள். இந்த ஐயர் என்ன கையை மேலே உயர்த்தி ஏதேதோ கூறினாரே. ஐயோ மாட்டி விட்டுட்டாரே. இதே ஒண்ணு இல்ல, நானே கையை மேல காமிச்சு என்ன சொன்னேன்னா, உம தேவகுமாரன் மறுபடியும் இறங்கி வருவான்னு சொல்றாளே, அது எப்போன்னு ஒரு சந்தேகம் கேட்டேன். வருவார், ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். யார் சொன்ன? வந்து சிஏ எக்ஸாம் எழுத சொல்லு, ஒரு பார்ட் கூட பாஸ் பண்ண மாட்டேன். நீர் நீர் பிபி, அவர் தண்ணி கேக்குறாரு, நீர் கொடுங்க. அவரு அவரு பிபி என்ன தெல்லும் அவரு அவருங்கிறாரே. முடியாதியா? அவர் துப்பாக்கியால் சுடுவது போல் சமிங்கை செய்தாரே. கடங்கார மாட்டி விட்டான். அவர் பைபிள் சொன்னார், நான் உடனே திருக்குறள் சொன்னேன். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு என்ன, அவர் அந்த துப்பாக்கிய கை துப்பாக்கின்னு சொல்லிட்டு சுட்டு சாகவே போதும். துப்பாக்கி பத்தி பேசிட்டு இருக்காது, சும்மா இருங்க. இந்த ஐயர் என்னையா மறுபடியும் எங்கிட்டே வரணி? என் காலை பிடித்து கொண்டு அழாத குறையாக அழுது கெஞ்சினாரே. ஒன்னும் இல்ல ராகுல், நான் அப்படி பாக்காதீங்க. நான் காலை பிடிச்சி என்ன கேட்டேன்னா, லோகத்துல எங்களுக்கு எல்லாம் பாப்ப விமோச்சனம் உண்டான்னு, அது இந்த கவுன்ல கால் அம்புள்ள எழுந்துட்டேன் அவ்வளவுதான். தேவனே, இவர்களெல்லாம் குழம்பி போயிருக்கின்றார்கள், இவர்களை காப்பாற்றுங்கள். ஆம்லெட். ஆம்லெட் இல்ல பாது. ஆமென் ஆமென். தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே. போயிட்டார் போயிட்டார் பாதிரியார் போயிட்டார். ஓகே ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரீட்ரையல். ஜஸ்டிஸ், நீங்க வந்து இங்க உட்காருங்க உட்காருங்க. இது வந்து குற்றவாளி நிக்க வேண்டிய இடம், அதாவது நான் நிக்க வேண்டிய இடம். அது வந்து விட்னஸ் ஸ்டாண்ட். பிபி, உங்க ஆர்குமெண்ட் அங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ணா அண்ணா, எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கல், இந்த பீக்கிங் பிச்சு பண்ணி நான் சும்மா தான் இருக்கேன். நான் வேணா உங்க பக்கம் ஆர்கியூ பண்றேனே லாயரா. வேணா ஐயரே, ஏற்கனவே ஒரு தரம் ஒரு லாயரை நம்பி நான் ஏமாந்தது போதும். இந்த தடவை என் கேஸை நானே நடத்துறதா இருக்கேன். நீங்க வேணும்னு ஒன்று பண்ணுங்களேன், இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நீங்க டேப் பண்ணுங்க. அது உச்சிதம். அப்புறம் யாரும் பேச்ச மாத்த முடியாது பாருங்க. அம்மா எமலதா, அந்த மிஷின் இருக்கு பாருங்க, கொண்டா கொண்டா. இந்தாங்க டேப் ரெக்கார்டர். என் பக்கத்துல யாரு? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரேப் பண்றோம். டேப் பண்றோம் டி. ஒரு வார்த்தை மாறி எடுத்து அதுக்குள்ள சபலப்படுறீ நீ. ஆரம்பிங்கண்ணா ஆரம்பிங்க. பிபி வாழ் ஆரம்பிங்க. யுவர் ஆனர், இது ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி ஃபில்டர் காப்பி. ஷூட் போர்டு. சாரிண்ணா, ஃபர்ஸ்ட் டிகிரி ரீட்ரையல். ஜட்ஜ் வாழ், கேஸ் இதாண்ணா. இங்க நிக்கிறேண்ணா ராகுல், கொலை செய்யப்பட்டால மீரா அவ்வளோ லவ் பண்ணான். நேராக வாத்துக்கு போயிட்டு, அம்மாடி மீரா என்னோட வந்துடுறியுமா, நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இவன். இதுக்கு அந்த பொண்ணு மீரா ஒத்துக்கலை, ரெண்டு பேருக்கும் சண்டை தகராறு ரசவாசமாக போச்சோ. கடைசியில் இந்த பையன் ராகுல் கத்தியால் மீராவை குத்திட்டா. இதுதான் நடந்தது. என்னப்பா ராகுல், கரெக்டானே? தலையெழுத்து கேஸை எடுத்து சொல்லிட்டு
அக்யூஸ்ட பார்த்து கரெக்டான்னு கேட்கற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர என் லைஃப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஜெஜுவால், நான் இவ்வளவுண்டு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஓகே ஓகே, அதை விடுங்க. ஜஸ்டிஸ், இந்த கேஸுக்கு தேவையான விட்னஸ் எல்லாரையும் அவர் விசாரிக்க சொல்லுங்க. இவர் தான் கொன்னாருங்கிறதுக்கு ஏதாவது சாட்சிகள் இருக்கா? சாட்சிகள் மூணு பேர் இருக்கானா? முதல் சாட்சி ஜோசப், மிஸ்டர் ஜோசப்னு சொல்லுங்க. சரிதான், வாடா வந்து உட்கார்ற. உட்காந்துட்டிய, சொகுசா இருக்கா பாருங்க. வயசானவன் நான் நிக்கிறேன், உட்காந்துருக்கான். தலையெழுத்து சுவாமி. ஆமா, நேம் ஜோசப். நிக்கிறார ராகுல், அவரை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன் முட்டையா சொன்ன? எப்படியா? எப்படி கிராப்பு வச்சு சொல்லணும் நீங்களே சொல்லி கொடுங்க. ஜோசப், நான் யார் தெரியுமா? ஷார்ட் டெம்பர் சங்கரன். எனக்கு பயங்கரமா கோபம் வரும், அனாவசியமா இரிட்டேட் பண்ணாம ஒழுங்கா பதில் சொல்லு. ஓகே பா ஜோசப், ஒரு கோவம் தான் ஒரு மாதிரி. நேற்று ராத்திரி பார்த்தேன், தனக்கு தானே மாற அடிச்சுட்டு தலையில முடியெல்லாம் முடிங்க. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அதான் சரி சரி. எங்கயா பாத்துருக்க? மீரா வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு. நீ மீரா வீட்டுக்கு எதிர் வீடா? பக்கத்து வீடுன்னு கோர்ட்லயே சொன்ன. நைனா யாரா? நைனா உனக்கு? நான் நைனாவா? ஜெஜ்வால் இவனுக்கு நான் நைனாவா? நானு வழக்கம் போல ராகுல் மீரா வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் மைண்ட் பண்ணாம நான் குளிக்க போயிட்டேன். அப்புறம் குளிச்சேன். அதுவா முக்கியம்? ஏன், குளிக்கிறது ஆரோக்கியத்துக்கு முக்கியமே இல்லன்றீங்களா? ஐயோ சங்கரா, உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோடா. உனக்கு ஏண்டா இந்த கோவம்? வேணுன்ட்டு வெறுப்பேத்தராடா. உனக்கு தாண்டா பிபி ஜாஸ்தி ஆகும். உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோடா சங்கரா, உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோடா ஜோசப். அப்புறம் என்ன நடந்தது? பக்கத்து வீட்டுல மீரா வீல் நடந்த சத்தம் கேட்டுது. நீ என்ன பண்ண? துண்ட எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்ட. அதை விடு, அதை விட்டு அசிங்கமா போயிடுப்பா. ஐயோ, அங்க நடந்த காட்சிய சொல்லு. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். அப்போ மீரா அலற அலற ராகுல் கத்தியால வயிற்றுல குத்திக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் ஒரு மாதிரி தலை சுத்திச்சு. மீராக்கா எனக்கு? ஐயோ, அப்புறம் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாச்சு. நீயா? மீரா. ஐயோ, ஏன்னா இருட்டாரு? பார்த்து கேளுங்க கேள்விய. சார், இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாது. தயவு செஞ்சு நாளை விட்டுருங்க, நான் வரேன். அபிவாதியே நமஸ்காரா, போப்பா. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது யாரு? நான் அவர்தான், இந்த வீடியோ கேமரா காரன் நாத். அவரை கூப்பிடுங்க. வீடியோ நாத், வாங்க. உங்க பேரு? வீடியோ நாத். ஏங்க வேற சொல்லிட்டு பேரை கேக்குறீர்? தொழில். காதுல பம்பர விட்டு அழுக்க எடுப்பாரு. ஒய் வீடியோ நாத்ன்றாரு. அப்ப என்ன தொழில்? என்ன அர்த்தம்? ராகுல் நிக்கிறாரு, அவரை தெரியுமா உனக்கு? தெரியும் சார், மீராவோட லவர். மீராவோ உங்க எப்படி தெரியும்? மீரா என்னோட காலேஜ் மேட் சார். மீரா வீட்டுக்கு அடிக்கடி போவீர? போவேன் சார். அவங்க ஃபாதருக்கும் எனக்கும் பிசினஸ் கான்டாக்ட் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன், பிசினஸ் கவரேஜ் எல்லாத்துக்குமே என்ன தான் கூப்பிடுவார். சம்பவம் இன்னைக்கு, அதாவது கொலை நடந்த இன்னைக்கு எத்தனை மணிக்கு மீரா வீட்டுக்கு போனீர்? சாயங்காலம் சுமார் 7 மணிக்கு போனேன் சார். அப்ப என்ன நடந்தது? வாசக்கதவு திறந்தே இருந்தது சார். நேர உள்ள போனேன். அங்க மீரா ரத்த வெள்ளத்துல கொலையுண்டு கிடந்தா சார். கொலைன்னு எப்படி சொல்றேன்? ரத்த வெள்ளம் எப்படி வரும்? பின்னு குத்திய வரும். சரி சரி, கோபப்படாதே. வேண்டாம் கோபப்படாதே. அப்பப்போ வாயாலே சேரன் உதிரல் இருங்கோ. அப்புறம் அங்க இந்த ராகுல் ரத்தம் தோய்ந்த கத்தியோட நின்னுட்டு இருந்தார் சார். நான் கொலை கொலைன்னு கத்துனேன். உடனே ராகுல் லொல் லொல்னார. சரி, அதுக்கு நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யலன்னு சொன்னார் சார். நீ என்ன பண்ணீர்? நான் போலீஸ்க்கு போன் பண்ணேன் சார். இப்ப நீர் போலாம். தேங்க்யூ. அடுத்து எந்த பிரம்மஹத்தி வர சொல்லுங்களா? என்னண்ணா இது போய் பிரம்மஹத்தின்றால் இனிமேதான் இன்ட்ரெஸ்டிங் விட்னஸ் நம்ம டாக்டர் ஏமலத்தான். தலையில மாடு நக்கி விட்ட மாதிரி என்ன? அவ வேற, இவ வேற. அவ அவாதான், இவ இவாதான். மேல கேளுங்க. ஹேமா உக்காருமா? நேம் ஹேமலதா. பியூட்டிஃபுல் நேம், பியூட்டிஃபுல் நேம். ஹேமலதா, ஹேமம். ஹேமம்னா சாஸ்கிருத்ல என்ன? என்ன? ஏதோ ஒண்ணு. லதா, லதா கிரீப்பர் கொட்டி. ஹேம பிளஸ் லதா, ஹேம கொட்டி, ஹேம கொட்டி, ஹேம கொட்டி. இது என்ன பத்தின கேஸ்? கேஸ விட்டுட்டு
ஹேமக்குடி ஹீமக்குடின்னு சொன்னேர். ஓமப்புடி மாதிரி நசுக்கி விடுவாருமே. ஏங்கண்ணா பாயிண்ட புடினா அத்த புடி இத்த புடின்னு எதையோ பேசிட்டு இருக்க பாயிண்ட புடிங்க. ப்ரொஃபஷன் கைனகாலஜிஸ்ட். அது தவிர அரசாங்க தரப்புல பேத்தாலஜிஸ்ட். ஓ அரசாங்கமே பேத்தறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருக்காளா பேத்தாலஜிஸ்ட். ஐயரே பேத்தாலஜிஸ்ட்னா பிரேத பரிசோதனை பண்றவங்கன்னு அர்த்தம். ஓஹோ இந்த பிரேதத்தெல்லாம் பிரிச்சு பார்த்த அப்புறம் ஒன்னா வச்சு தெப்பல இந்த பணத்துக்கு டெய்லர் நாவா. கொலை செய்யப்பட்ட மீராவின் பாடி உங்ககிட்ட வந்ததா? வந்தது. நாலு ஸ்பாட்ல கத்தி குத்து அடையாளம் இருக்குன்னு அன்னைக்கே ரிப்போர்ட்ல கொடுத்திருந்தனே. எத்தனை மணிக்கு கொலை செய்யப்பட்டதா அந்த ரிப்போர்ட்ல சொன்னேள்? சாயங்காலம் 7 மணிக்கு. எத்தனை வருஷம் அந்த ஜாபில் இருக்கேள்? 5 வருஷமா. சுமார் 20 கொலைகேஸ்ல ரிப்போர்ட் எழுதின அனுபவம் எனக்கு இருக்கு. நீங்க போலாமா? தேங்க்யூ. இதானே நடந்ததே. இதுக்கு எங்களைலாம் கூட்டிட்டு வந்து ரீட்டர் நடத்த போறானா? ஜஜ்வால் சமீக பக்கம் வந்துடுறேன்னா. இந்த பையன்தான் கொலகாரன், 7 மணிக்கு கொலை செஞ்சிருக்கான். இத்தனை சாட்சிகளும் இதை பார்த்துருக்கா? வேற என்ன வேணும்? சார் இவனுக்கு பெருசா ஐபிசி செக்ஷன் 555 இப்படி இவருக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியா? உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தண்டனை கொடுத்தாச்சியா? நீ வேற தப்பு தப்பா ஐபிசி செக்ஷன்லாம் சொல்லி ஏன் என் உயிரை வாங்குற? எல்லாம் பிச்சு பண்ணிதான். லுக், இவரை போல என்னால இந்த கேஸ் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க முடியல. ஏன்னா இது மனசாட்சிக்கு பயந்து நடக்கிற கேஸா தெரியல, உயிருக்கு பயந்து நடக்கிற ஒரு மடத்தனமான ரீட்ரையல். ஷட் அப் ஜஸ்டிஸ். எஸ், என்னது நீங்க எல்லாம் என்ன செஞ்சிருந்தீங்க? யூ ஃபூல்ஸ். ஓகே, அவர் இப்ப தடுக்காதீங்க, அவர் அலோ பண்ணுங்க. ஜஸ்டிஸ், உங்க வீட்டை நோக்கி பக்கத்து வீட்டு பிளைண்ட் மேஜர் வந்துட்டு இருக்காரு. சிதம்பரம், சிதம்பரம், அவரை எவ்வளவு சீக்கிரமா பேசி டிஸ்போஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீட்டுல நீங்க ஒண்டியா தான் இருக்கிறீங்க, மத்தவங்க இங்க யாரு இருக்கிறதா அவர் தெரியவே கூடாது. அத மீறி யாராவது மூச்சை விட்டீங்க, அதான் நீங்க விடுற கடைசி மூச்சா இருக்கும். ஊருக்கு போன வைஃப் கிட்ட இருந்து கடிதாச்சு வந்ததா? உன்பாடு ஜாலிதா. யூ ஆர் கோயிங் டு ஜாயின் வித் யுவர் ஃபேமிலி டுமாரோ. ஆமா, இந்த ஜம்மு தாவி எக்ஸ்பிரஸ் தானே டிக்கெட் புக் பண்ணிருக்கிற? என்னப்பா அது, ஜம்மு தாவி எக்ஸ்பிரஸ் உன் வீட்டுல இருந்தா புறப்படுது? இல்ல மேஜர், பக்கத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அங்க இன்ஜினை ஸ்டன்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அதானே பார்த்தேன். சிதம்ஸ், நீ முதல்ல காஷ்மீர் தானே போக போற? அங்கதான்ப்பா இந்தோ பாகிஸ்தான் பார்டர் ப்ராப்ளத்துல ஐ லாஸ்ட் மை ஐ சைட். சிதம்பரம், உனக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க பேரக்ஸ்ல அடிக்கடி தமிழ் படம் போடுவாங்க. நான் கடைசியா பார்த்த தமிழ் படம் உனக்கு என்ன தெரியுமா? கேன் யூ கெஸ்? No, you can't guess. சிதம்சு, நான் கடைசியா பார்த்த தமிழ் படம் மேஜர் சந்திரகாந்த். அந்த படம் பார்த்தையா? அதுக்கப்புறம் வாழ்க்கையில நான் எதையுமே பார்க்க முடியல. சிதம்சு, என் சொந்த கதை ஒரு சோக கதை, அதை போய் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. சிதம்சு, நான் எதுக்கு வந்தேன்? என்னப்பா அது, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறிய. நீ இங்க தானே இருக்கிற? ஆமா ஆமா. Are you not well? ஆமா, எனக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஒத்துக்கல. அதுவும் இல்லாம ரேடியோல பிராட்காஸ்ட் பண்ணனே சில விஷ கிருமிகள்லாம் பரவுதுன்னு. சிதம்சு சிதம்சு, பாத்தியா பாத்தியா, சந்தடி சாட்ல என்னையே தாக்குறிய. நான் ஐ மே பி ஏ கிருமி, பட் டெஃபினெட்லி நாட் ஏ விஷ கிருமி. ஹவ் வாஸ் மை ஜோக்? யாரு துப்பினது? மேஜர், நான் தான் துப்பினேன். ஜோக்கு துப்புற அளவு இருக்குதா? நானே நினைச்சேன். நான் ஒரு டெலிபோன் பண்ணிக்கணும்பா. மேஜர், எங்க வீட்டுல டெலிபோன் ஒர்க் பண்ணலையே. டெலிபோன் ஒர்க் பண்ணலையா? சரி, நான் 2 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கேயே டெலிபோன் பண்ணிக்கிறேன். அப்படியே கம்ப்ளைண்ட்ஸுக்கு போன் பண்ணி இங்க ஆளுங்களை வர சொல்றேன்பா. சரி சரி. வேண்டாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வெளியில போவேன், நானே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறியா? அப்ப நான் வரேன்பா. சிதம்சு, இந்த இடத்துல நீ நான் மட்டும்தானே இருக்கிறோம்? ஆமா. இல்ல, உன்னை என்னையும் தவிர 3வதா ஒரு ஆள் இருக்கிறாங்க. தட் வி எ லேடி, அம் ஐ ரைட்? அப்போ எத்தனை நாளாப்பா தலையில மல்லிப்பூ வச்சுக்க ஆரம்பிச்சிருக்கிற? மேஜர், நான் எதுக்கு தலையில பூ எல்லாம் வச்சுக்கிறேன்? என் காதலியே பூ சுத்த ஆரம்பிக்கிறியா? இல்லன்னா இந்த இடத்துல எப்படிப்பா மல்லிப்பூ வாசனை கம கம கமான்னு வீசும்? அது அது வந்து மேஜர், அது அது. ஓஹோ, அதுவா?
ஒய்ஃபை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு ராத்திரி இந்த இடத்துல ரேத்து ராத்திரி எம்மாவா புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. என்ன ஐட்டம் எப்படி ராஜமன்றியா இல்ல கோடம் பாக்குமா? என்ன நீங்க விபரீதமான கற்பனைக்கு எல்லாம் போறீங்க? இன்னைக்கு சஷ்டி இல்லையா, அதான் முருகன் படத்துக்கு பூ வச்சிருக்கேன். ஓஹோ, முருகன் படத்துக்கு? எது அந்த கிச்சன் செவுத்துல ஒரு படம் மாட்டியிருப்பிய அதுக்கா? ஆமா. அப்ப சேர்த்தான் சேர்த்தான், நான் நம்புறேன்ப்பா, நான் வரேன், பாத்து போங்க மேஜர். தேங்க்யூ தேங்க்யூ. மேஜர் போயிட்டாரு. ச்சே, கிடைச்ச சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டீங்களே. இவ்வளவு ஆம்பளைங்கள இருந்து கோழைகளா இருந்துட்டீங்களே. என்னமா அது, பக்கத்துல பப்ளிக் பிரசிக்யூட்டர் வச்சுட்டு ஆம்பளைங்கள இருக்கான்ற நீ சும்மா இருப்பானே? பிச்சோ கப்சே. ஜஸ்டிஸ், என்ன காட்டி கொடுக்காததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லுக், என் உயிரை துச்சமா மதிச்சு நான் உன்னை காட்டி கொடுத்துருக்க முடியும், ஆனா அனாவசியமா மத்தவங்க உயிரை நான் இழக்க விரும்பல. அண்ட் ஒன் மோர் திங், ஐ டோன்ட் நீட் யுவர் தேங்க்ஸ். ஓகே, நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னு சொல்லுங்க, ஐயர் கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணி போட சொல்றேன். ஐயோ, நான் செய்வேன், நான் பண்ணி எல்லாம் போடக்கூடாது. இல்ல இல்ல, ஏதோ இட்லி கிட்லி பண்றேன். ஏண்டிமா, வேற ஏமாங்க வா சொல்லுங்க. இந்த இட்லி பண்ணிருக்கேன், மல்லிப்பூ இட்லி தெரியுமா உனக்கு? ஆமா. இது அந்த மாதிரி இருக்க, செங்கல் மாதிரி இருக்க, வந்து சாப்பிடுவா. எல்லாரும் கவனமா கேளுங்க, ராகுல் கொஞ்ச நேரத்துல மாடியிலேருந்து வந்துருவான். இப்போ நம்ம எல்லாம் கேள்வி கேட்டு கொட கொடான்னு குடைவான். அதுக்குள்ள ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம் ட்ரீர்? பிச்சோ இடுவா. என்ன நீ என்ன பண்ற? நான் சமையல் பண்றேன். சமையல்லதான் விஷயமே இருக்கு. என்னது நீ என்ன பண்றீ? நான் சமையல் பண்றேன். சமையல்லதான் விஷயமே இருக்கு. எல்லாருக்கும் மோர் கொண்டு வரும். ஸ்ரீராமநாமி கொண்டாட போறீ? மத்தவா மோர்ல உப்ப போடாதீர். ராகுல் குடுக்கற மோர்ல மட்டும் உப்ப அள்ளி போடும். ஏன் உப்பு கரிச்சு செத்துருவான? நீ பார்த்து தோட்டத்துல பூச்சி மருந்து ஒண்ணு பார்த்த, பயங்கர விஷம், BX-124 வீட் கில்லர். உப்போட கலந்தோம் வித்தியாசமே தெரியாது. நீர் என்ன பண்றீ? பூச்சி மருந்த உப்போட கலக்கறீ, உப்ப மோர்ல கலக்கறீ, மோர்ல ராகுலுக்கு குடுக்கறீ. சுவாமி, பாக்குறதுக்கு நேத்தி பூமியில நட்ட நாத்து மாதிரி இருக்கு. உமக்கே இவ்வளவு ஐடியா வந்தா பீக்கிங் பிச்சு மணிக்கு வராம இருந்திருக்குமா? ஓய், இல்ல செஞ்சுட்டேன், பூச்சி மருந்த உப்புல கலந்துட்டேன். ஐயோ, உப்ப மோர்ல கலந்துட்டேன். கொஞ்ச நேரம் முன்னாடி குடிச்சிருந்தா ஒரு ஆம்பளையா? ஒரு மனுஷனை நேருக்கு நேர் சந்திக்க முடியல, விஷங்கள. அதுவும் நான் யாரு? ஒரு சமயக்காரன். என் தொழிலுக்கே விரோதம் சொல்லல. இருக்கட்டும், அந்த ராகுல் வரட்டும், அவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். இந்த சின்னதை பத்தி விஷயத்த சொல்ல வரா பாருங்க. என்னங்க கலாட்டா? ஒண்ணு இல்ல, இது இந்த மோர்ல. ஓகே ஜஸ்டிஸ், நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமின் பண்ண விட்னஸ் எல்லாரையும் நான் கிராஸ் எக்ஸாமின் பண்ண விரும்புறேன். ஆமா, எல்லாமே என் பர்மிஷன் கேட்டு நடக்கிற மாதிரி தான். கோ அஹெட். என்னோட முதல் விட்னஸ் ஜோசப். ஜோசப், இங்க வந்து உட்காருங்க. சொல்லுங்க சார். ப்ரொஃபஷன்? கார்பரேஷன் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். மாச சம்பளம்? வாங்குற சம்பளத்தை வெளியில சொல்றது அநாகரிகம், அதை அடிக்கடி சொல்ல வேண்டான்ட்டுதான். கார்பரேஷன் ஸ்கூல்ல எனக்கு சம்பளத்தை ரொம்ப கம்மியா தராங்க சார். மீராவை கொலை செய்யறப்போ நீங்க பாத்தீங்களா? என்னோட ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். மீராவை கொலை செஞ்சது யாரு? அது அது பரவாயில்ல, சொல்லுங்க. மிஸ்டர் ராகுல். ஜோசப், உங்க கண் பார்வை எப்படி? காதும் கேட்காத, உங்க கண் பார்வை எப்படின்னு நான் கேட்டேன். ரொம்ப நார்மல். அப்படி என்ன, இந்த ஊசிக்குள்ள இந்த நூலை கோருங்க பாப்போம். Why not? நீங்க போய் ஊசி நூல் எடுத்துட்டு வாங்களே. ரெண்டுமே என் கையில தான் இருக்கு ஜோசப். இந்த கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டா பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். அப்போ கண்ணாடி போடாம உங்களால இந்த ஊசிக்குள்ள இந்த நூலை கோக்கவே முடியாது. Am I right? யார் சார் சொன்னது? ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா கோத்துருவேன். ரொம்ப கம்மியா தான் டைம் கேக்குறீங்க. ஆமா, உங்களுக்கு கிட்ட பார்வையா இல்ல தூர பார்வையா? ரெண்டும் கிடையாதுண்ணா. நல்ல திருட்டு பார்வைங்க, பாருங்க அந்த முண்ட மொழிய பாருங்க. சும்மா இருங்க ஐயா. சார், எனக்கு கிட்ட பார்வை, ஐ மீன் ஷார்ட் சைட். ஜோசப், உங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்தா மீரா வீட்டுல நடக்கிறதெல்லாம் ரொம்ப கிளியரா தெரியுமா? உங்க வீட்டுக்கும் மீரா வீட்டுக்கும் சுமார் எத்தனை அடி டிஸ்டன்ஸ் இருக்கு? சுமார் ஒரு 14-15 அடி தூரம் இருக்கும். நோ, 20 அடி டிஸ்டன்ஸ் இருக்கிறதா கோர்ட்லயே சொல்லிருக்க. ஜோசப், மீராவை கொலை செய்யறப்போ நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தோம் சார். அப்ப நீங்க கண்ணாடி போட்டீங்களா? என்ன சார் இது, குளிக்கும் போது யாராவது கண்ணாடி போட்டுக்கிட்டு குளிப்பாங்களா? அப்புறம் என்ன நடந்தது?
பக்கத்து வீட்டுல மீரா வீல் சத்தம் கேட்டது. நீங்க என்ன செஞ்சீங்க? ஓடி போய் ஜெனரல் வீ எட்டி பார்த்தா. அப்ப நீங்க கண்ணாடி போடல. பிகாஸ் யூ டேஷ் அவுட் ஆஃப் தி பாத்ரூம் இன் எ ஹரி. உங்களுக்கு கண்ணாடி போட்டுக்கிற வாய்ப்பே கடிச்சிருக்காது. ஐ அம் ரைட். ரைட். கண்ணாடி கைட்டு கொடுங்க. கண்ணாடி கைட்டு கொடுங்க. ஓகே சார், இந்தாங்க சார் கண்ணாடி இந்தாங்க. ஓகே, நீங்க போய் அந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்க. உங்களை கூப்பிடும் போது மட்டும் நீங்க வந்தா போதும். ஓகே சார். ஐயரே, ஹேமாவை கூட்டிக்கிட்டு பால்கனிக்கு போங்க. எந்த பால்கனினா? சஃபைரா தேவியா? ஐயரே, இந்த வயசுலயும் சபலமா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்றாதீங்கண்ணா. வருங்க, அழுகின தக்காளினாலும் தக்காளி தக்காளி தான். சும்மா சொன்னா நீ குழந்தை மாதிரி. நீ ஐயரே, ஹேமாவை கூட்டிக்கிட்டு மாடிக்கு போங்க. புரியறதே? என்ன புரிஞ்சது? கூட்டின்னு போய் ஏமா மடியில உட்காருன்றேன். மாடிக்கு போய் நெல்லுன்றாரு. அது ஏதோ ஒரு சோதனை பண்றாருமா. வாயண்டிமா, நீ குழந்தை மாதிரி வா. நீங்க இங்க நில்லுங்க. படி ஏறணும். நீ என்னமோ சார். ஜோசப், இங்க வா. வந்துட்டு சார். மேல பால்கனியில ரெண்டு பேர் நிக்கிறாங்களே, அவங்க யாருன்னு நீ சொல்லி பாக்கலாம். ஒன்னு டாக்டர் ஹேமலதா. என்னையா நோ கண்டுபிடிச்சுட்டேன், கீழ்ச்சுட்டேன். நீ கரெக்டா சொல்லிட்டானே அவன். ஜோசப், எப்படி கரெக்டா சொல்லிட்டேன்? கலர்ஃபுல்லா புடவை எல்லாம் கட்டிருக்காங்களே, அது டாக்டர் ஹேமலதாவா தானே இருக்கணும்? ஓகே, அவங்க பக்கத்துல இருக்கிறது யாரு? அது நம்ம ஜஸ்டிஸ் சிதம்பரம். கிழிஞ்சது காஞ்சிபுரம் பட்டு. ஏடாப்பா, சமயக்காரனுக்கும் ஜஸ்டிஸ்க்கு வித்தியாசம் தெரியலையா? 15 அடி தூரத்துல இருந்து பார்த்தா நானும் ஜஸ்டிஸ் மாதிரி இருக்கணா? ஏண்டா சிதம்பரம், ஏண்டா சிதம்பரம், ஏன் சிதம்பரம்ன்ற, ஏன் கோதம்பரம்? ஒண்ணு இல்ல, சும்மா சொல்லிட்டேன்னா. 10 அடி தூரத்துல இருக்கிற இவங்களையும் அவனால சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. 20 அடி தூரத்துல இருந்து அதுவும் கண்ணாடி போடாம ராங் ஐசைட்டோட மீராவை நான் தான் கொலை செஞ்சேன் சொல்றது சுத்த போய். இவர் வேணா ஒரு ஸ்ட்ரகிள் பாத்துக்கலாம், ஆனா கொலகாரன் தான் ராங்கா ராகுல் ஐடென்டிஃபை பண்றான். அது ஏன் இந்த நிமிஷத்துக்கு வரைக்கும் புரியல. ஜோசப், ஓகே சார், நான் வர சார். இருப்பா இருப்பா, இனிமேல் தானப்பா எல்லாமே இருக்கு. இதப்பா, ஒரு பேங்கோட பிக்ஸ் டெபாசிட்டோட ரிசிப்ட். இது யாரோடது? என்னோடதுதான். இதுல போடப்பட்ட தொகை 25,000 ரூபாய். போடப்பட்ட தேதி 6/6/89. எனக்கு தீர்ப்பு சொன்ன தேதி 1/6/89. அதாவது எனக்கு தீர்ப்பு சொன்ன 6வது நாள் உங்க இதுல 25,000 போடப்பட்டு உள்ளது. ஒரு சாதாரண கார்பரேஷன் வாதியாருக்கு ஏது இவ்வளவு பணம்? அது அது அதுதான் அதான் அதான். ஓகே, இதா மெடிக்கல் பில்ஸ் அண்ட் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ். இதெல்லாம் யாரோடது? என்னோடதுதான். என் மனைவி மேரியோட பிரசவ சமயத்து போது இதெல்லாம் வாங்கினது. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. ஆமா, சுமார் எவ்வளவு செலவு ஆயிருக்கும்? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. மார்க் திஸ் பாயிண்ட் மை லார்ட், மார்க் திஸ் பாயிண்ட். 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஜோசப், ஜோசப், வார வார சர்ச்சுக்கு போற உண்மையான கிறிஸ்டியன் நீ. எங்க நீ போட்டிருக்க அந்த சிலுவ மேல சத்தியம் பண்ணி சொல்லு. மீராவை நான் கொலை செஞ்சது நீ பார்த்த? சொல்லு ஜோசப், சொல்லு. கோர்ட்ல சொல்ல தவறிய உண்மைகளை இப்ப நான் சொல்றேன். 20 அடி தூரத்துல இருந்து நான் பார்த்தது தெளிவில்லாத ரெண்டு உருவங்களோட போராட்டத்தை தான். அது நிச்சயமா இந்த ராகுல் தான் என்னால அடிச்சு சொல்ல முடியாது. அப்படி ஏன் இத கோர்ட்ல மறைச்ச சார்? கொலைய செஞ்சது இந்த ராகுல் தான் எஃப்ஐஆர்ல பதிவானா? எனக்கு 25,000 ரூபாய்க்கு எஃப்டிஆர் தரேன்னு என்ன டர்ன் பண்ணாங்க சார். சார், அப்ப என் நிலைமை அப்படி சார். என் மனைவி மேரிக்கு பிரசவ சமயம், எனக்கு பணம் தேவைப்பட்டது. அவங்க தரேன்னு சொன்னாங்க. அதனால கோர்ட்ல உண்மைகளை மறைச்சு என் வாய மூடிக்கிட்ட சார். படுபாவி படுபாவி, நீ வாய மொத்தமா முடிந்தா கூட இந்த பையன் தப்பிச்சிருப்பாண்டா. அரைக்குறையா காவாய் மாதிரி திறந்துட்டேடா. 5 வருஷம் அவனை உள்ள சொல்லிட்டாலே இதுக்கு யாரா பதில் சொல்ல போறாள்? என்ன ஜட்ஜுவாள், என்ன என்ன நியாயம் இதெல்லாம்? ஜோசப், உனக்கு 25,000 ரூபாய் கொடுத்து உன்னை கரெக்ட் பண்ண ஆளுங்க யாருப்பா? சார், அவங்க கருப்பா சோப்பான்னு கூட எனக்கு தெரியாது சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வருவாங்க பாக்குறதுக்கு. எல்லாருமே ரவுடிங்க மாதிரிதான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த பணத்தை கொடுத்து அனுப்பிச்ச சோர்ஸ் எனக்கு தெரியவே தெரியாது சார். ஜோசப், இப்பவாவது நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சார், நான் சத்தியமா சொல்றேன். 6/6/89 போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர்ல கொலை சுமார் 5 மணிக்கு நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. சோ 5 எப்படி 7 மாறிச்சு? இந்த கேள்வியே நீங்க கோர்ட்லயே கேட்டிருக்கலாமே. கோர்ட் ரிப்போர்ட் தான் கோர்ட்டுக்கு வராதபடி அமுக்கிட்டாங்களே. சோ சொல்லுங்க, 5 எப்படி 7 மாறிச்சு? என்னடா கேள்வி இது? கடிகார ஓடினா 5 மணி 7 மணி ஆயிடும். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், எஸ், வில் யூ ப்ளீஸ் ஷட் அப். சொல்லுங்க சொல்லுங்க ஹேமலதா, 5 எப்படி 7 மாறிச்சு? ஒரு எக்ஸ்பர்ட்
தன் ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணிக்க ரைட்ஸ் உண்டு. அதானே ஏன்பா அவ என்ன செத்தது முதல்ல பொம்பளைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆம்பளைன்னு மாத்திட்டாளா? சின்ன விஷயம் இது. அடுத்த பாயிண்ட்க்கு போங்கோ. ஆமா அடுத்த பாயிண்ட்க்கு போய் உண்மையை கண்டுபிடிச்சி அக்கக்கு அலச போறாரா? கோர்ட்லயே இவர் வக்கீலால ஒன்னும் சாதிக்க முடியல. இந்த திடீர் வக்கீலால என்ன சாதிக்க முடியும்? ஓகே டாக்டர் ஹேமலதா, ஆர் யூ எ சக்சஸ்ஃபுல் டாக்டர்? ஆஃப் கோர்ஸ். ராயப்பேட்டால உங்க கிளினிக் இருக்க, அது எத்தனை கிரவுண்ட்? 4 கிரவுண்ட். அது உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? அது என் ஹஸ்பண்ட் வாங்கினது. எந்த போய் சொன்னதுக்காக உங்க ஹஸ்பண்டுக்கு அதை கொடுத்தாங்க? சுத்த போய். சுமார் 5 மணிக்கு நடந்த கொலைய 7 மணிக்குன்னு மாத்தி எழுதுனதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லஞ்சம்னு நான் சொல்றேன். நோ நோ நோ. சும்மா கத்தாதீங்க டாக்டர் ஹேமலதா. சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன், என்ன துரோகம் செஞ்சேன்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க. இஸ் திஸ் ஃபேர்? சொல்லுங்க. ஏண்டாப்பா யாருகிட்ட போய் நீ ஃபேர் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? இது கிட்டியா? டேய் பணம்னா பணமும் வாய திறக்கும் சொல்லுவா. அங்க பார், ஒரு பணம் ஜோசப் பணத்துக்காக வாய திறந்து கொடுத்தோம். இது மட்டும் என்ன டே, பெரியவா தெரிஞ்சுதான் சொல்றா, மனம் இருக்கு, அது ஒரு குரங்கு மாதிரிடா, இப்படியும் தாவும் அப்படியும் தாவும். ஐயரே குரங்கை பத்தி அவர்கிட்ட சொல்லாதீங்க, ஏன்னா எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு தான் அவருக்கு பழக்கம். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக், 1989 நினைக்கிறேன், அப்பதான் நான் மெடிக்கல் முடிச்சேன். நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கல, அத நீங்க என்கிட்ட நேரடியாவே சொல்லிருக்கலாம். ஏன் என்ன பண்ணா? சீரணி அரங்கத்துல மீட்டிங் போட்டு சொல்லிட்டானே. ஐயரே என் தம்பி கிட்ட என்ன பத்தி அவர் இன்சல்ட்டிங்கா சொல்லிருக்கார். என்னடிமா என்னன்னு சொல்லாம எதையோ நீ அழறிய, என்ன சொன்னா உன்ன பத்தி? நான் குரங்கு மாதிரி இருக்கேனா? வாய் ஐயா, என்ன ஐயா இருக்கேன்? வாய் ஜட்ஜி, ஏசியா நெல்லியா வர ஆத்திரத்துக்கு ஏங்கடா, இது ஒரு கேஸா? இது ஒரு கேஸ், இதெல்லாம் நீங்க இப்படி விசாரிச்சு இந்த பையனுக்கு தண்டனை வேற கொடுத்துருக்கேன். பாத்தீரா கேஸ் எந்த விஷயத்துல தொக்கி நிக்கிறது? பாத்தீரா இந்த பையன் இந்த பொண்ணை பார்த்து சொன்ன ஒரு உண்மைக்காக இல்ல உண்மையா சொல்லிட்டா அதுக்கு இவ்வளவு ஏன் கோபம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. டாக்டர் ஹேமலதா நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நான் மீராவை லவ் பண்ணிட்டு இருக்கிற சமயம் அப்ப இருக்கிற என் மென்டல் கண்டிஷன்ல நான் ஏதாவது உங்களை தப்பா சொல்லிருக்கலாம். இட் மே பி எ ஸ்லிப் ஆஃப் மை டங். உங்களுக்கு ஸ்லிப் ஆஃப் த டங், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 5-7 மாறினது ஸ்லிப் ஆஃப் த பென். உங்க மீரா அழகுன்னா அவளை அழகுன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்காக என்ன, எதுக்காக நீங்க இன்சல்ட் பண்ணணும்? நீங்க சொன்ன அந்த வார்த்தைக்காக எவ்வளவு வருஷம் என் மனசுக்குள்ளேயே நான் துடிச்சிருப்பேன் தெரியுமா? கோர்ட்ல வெறும் பணத்துக்காக மட்டும் நான் சாட்சி சொல்லல, நான் துடிச்ச மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நீங்களும் துடிக்கணும்னு நினைச்சேன். Now my sweet revenge is over. What the hell is happening here? What nonsense are you talking? ஏமா நீ ஒரு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் டாக்டர்மா, நீ எழுதுற ரிப்போர்ட்ல ஃபேக்ட்ஸ் இருக்கணுமே தவிர பிரிஜுடிஸ் இருக்க கூடாது. இவர் வந்து உன்ன பொண்ணு பார்த்தது, உன்ன அசிங்கமா திட்டினது, அதெல்லாம் கேஸுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அத போய் மனசுல வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஒரு சாட்சி, உன்ன போய் விசாரணை பண்ணிருக்காரு பாரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். வர. ஏமா நாளைக்கே ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட பிரசவத்துக்கு வருது, அது சொல்லுது என்னங்க இந்த டாக்டர்கள் ஒல்லியா இருக்குதே, இது எப்படி எனக்கு பிரசவம் பாக்குன்னு. உடனே அந்த பொண்ணு என்ன இன்சல்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிறக்க போற குழந்தைய கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டுருவியா? கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டு I had my sweet revenge. What is this world coming to? I say அண்ணா அண்ணா பாருங்க, இதெல்லாம் விட்டுருங்க. இப்ப கேஸ் எந்த விஷயத்துல இருக்கு தெரியறதா? இவெல்லாம் பொய் சாட்சி சொல்லிதான் இந்த பையனை உள்ள தள்ளிருக்கான்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன முக்கியம்னா அவன் அம்மாவை அவன் போய் சமாதானப்படுத்தி ஆகணும். அவன் தாய்க்கு அவன் பதில் சொல்லணும். நீங்க வந்து அவன் தாய்கிட்ட அவன் நிரபராதின்னு சொல்லுங்கண்ணா. அவன் தாய்க்கு அவன் பதில் சொல்றது இருக்கட்டும்பா, ஆனா தர்ம தாய்க்கு நான் பதில் சொல்லி ஆகணுமே. ஐயர் ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா? என்ன? இந்த பையன் நிரபராதிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஒரு நிரபராதிய குத்தவாளைய நினைச்சு தண்டனை கொடுத்ததுக்காக வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன், வெக்கப்படுறேன். ஏன் அவங்க கிட்ட மன்னிப்பே வேணாலும் கேக்குறேன். கேட்டுருங்க, தப்பு இல்லை. ஆனா ஒரு விஷயம், இந்த பையன் கொலையாளி இல்லைன்னா நிஜமான குத்தவாளி யார்? ஒரு கொலகாரனை இந்த சமூகத்துல உழவு விட்டுருக்கேன். இப்ப வந்து இந்த பிபி குள்ள வைத்த மாதிரி கையை கால ஆட்டுறதே, ஏங்கண்ணா இதெல்லாம் அன்னைக்கு தோணலையா உமக்கு? என்ன என்ன செய்ய சொல்றேன்? ட்ரை தற்கொலை, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். குத்தவாளி குண்டுல கடவுளே வந்து நின்னாலும் அவ செய்யறது தப்பு நாங்க சொல்லணும், அதுக்கு தானே சம்பளம் தர. வை நாக்குல நரம்பு இல்லாம பேசிவிட்டு சம்பளம் கும்பலன்றி சுமார சுவாமி. யஜுவால் நானே ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லான்ட்டு, அதாவது என்னன்னா இப்போ நான் சொல்லாமோ இல்லையோ, ஐயா இந்த கேஸ் எனக்கு உண்மை தெரியணும், ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. கமான். இல்ல ஒண்ணும் இல்ல, அதாவது இந்த பையன் 7 மணிக்கு எதாச்சும் அந்த ஆத்துக்கு போயிருக்கான், 5 மணிக்கு நடந்த கொலையை 7 மணி இவன் மாத்துட்டா, அது நல்லா தெரியுது, போய் சொல்லிருக்கான்னு தெரியுது. ஆமா, ஆனா 5 மணிக்கு உண்மையிலேயே ஒரு கொலை நடந்திருக்கே, அத பார்த்தது யாரு? யோசிச்சு பார்த்தேடா, ஏதோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தாரோ, கண்ணாடி இல்லாம பார்த்தாரோ, மங்களா பார்த்தாரோ, ஓரளவுக்கு பார்த்தது நம்ம ஜோசப்.
சோ உண்மை தெரியணும்னா அவர் மனசை தட்டி விட்டாதான் உண்மை கிடைக்கும். ஜோசப் என்ன ஐயா நீங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சு எவ்வளவு வருஷம் ஆகுது? அதுவும் நான் அப்ப எல்லாம் மங்களாத்தானே பார்த்தேன். ஓஹோ ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா? ஒண்ணு ஞாபகம் இல்ல. என்னப்பா நீ சின்ன வயசுல இந்த டென்ட் கூட்டையில இந்த இது படம் பாத்திருக்கியோ? அவ யார் படம் பாத்திருக்கியோ? ஓ பாத்திருக்கேன். அம்மா கூட்டையில அம்மா மடியில உட்காந்து பார்த்தேன். அதுல எப்படி இந்த இவன் நடிப்பு? அது எம் எஸ் சுப்பலட்சுமி நடிப்பு எப்படி? ஐயா அது எம் எஸ் சுப்பலட்சுமி இல்ல, அது கே பி சுந்தராம்பாள். ஏண்டா சின்ன வயசுல எங்கேயோ டென்ட்ல பார்த்த படம் யாரா ஹீரோயின் கரெக்டா சொல்றேன். அஞ்சு வருஷம் முன்னாடி நடந்ததான் ஞாபகம் இல்ல? என்ன என்ன ஜஜ்வால் கேளுங்கண்ணா. ஐயர் இஸ் கரெக்ட். ஜோசப் இந்த மிஸ்டரிக்கு சொல்யூஷன் உங்ககிட்ட தான்ப்பா இருக்கு. சார் அந்த ஆள் கருப்பா சோப்பான்னு கூட எனக்கு தெரியாது சார். ஏன்னா அவனுக்கு என்ன கல்யாணமா பண்ணி வைக்க போறான்? ஏதோ உனக்கு அன்னைக்கு பாத்திருப்பிய ஏதாவது மனசு நின்று இருக்குமே. அவன் எப்படி உயரமா இருந்தானா குள்ளமா இருந்தானா குண்டா ஒல்லியா தான் சொல்ல? கொஞ்சம் குள்ளமா தான் இருந்தா. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீர் தானா? நினைச்சேன் நீர் தான். எங்கடா எப்படி கொலை பண்ணிரு? எகிரி எகிரி குத்தி நீரா இல்ல ஏணி வச்சு குத்தி நீரா? குள்ளமா இருந்தா நான் தான் கொலை பண்ணிருக்கணுமா? நீரா இருக்கப்படாதான் நீக்கு ஒரு நப்பாசை. என்ன ஒரு ஜன்னலை திறக்கிறோம் கொஞ்சம் வெளிச்சம் வருது, சரி இன்னொரு ஜன்னலை திறக்கிறோம் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வருது. அப்ப முதல்ல இருந்த இருட்டு என்னாச்சு? என்ன அப்புறம் அதே மாதிரி என்னன்ற? ஜோசப்போட ஞாபக சக்திங்கிற பாதையில நாம டார்ச் அடிச்சுக்கிட்டு போறோம். முதல்ல ஜன்னல் கொத்தனார் மாதிரி பேசினீர், இப்ப டார்ச் அடிக்கிறேன்னு குர்கா மாதிரி பேசிட்டு இருக்க. நீர் நீதிபதிகரே மறந்துட்டே. ஏங்கண்ணா நீர் சொல்றத பார்த்தா மறுபடியும் அந்த கொலையை செஞ்சு காட்டுறாப்பான்னு சொல்லுவீர் போல் இருக்க. எக்ஸாக்ட்லி, ஐ ஆம் கோயிங் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் தி மர்டர் ஆக்ட். என்ன சொல்றேன்? ஜோசப் இன்னைக்கு பார்த்த காட்சிய கிட்டத்தட்ட அதே சூழ்நிலையில நீங்க நடத்தி காமிச்சா அதுல இருந்து சில பாயிண்ட்ஸ் ஜோசப் கிடைக்கலாம் இல்லையா? சுவாமி நீர் நீதிபதியா இருந்த போது கூட இவ்வளவு புச்சாலியா இல்ல, என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. ஜோசப் ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? என்ன யூ ஆர் கோயிங் டு பி ரெடி? ஓகே சார். ஓகே இப்போ இது என் வீடு இல்ல, மீரா வீடு. இங்க வாமா டாக்டர். உன் பேர் என்ன? ஹேமலதா. நோ நீ தான் செத்து போன மீரா. உன் பேர் என்ன? ஹேமா. நோ நீ தான் செத்து போன மீரா. பி அலர்ட், பி அலர்ட். ஓகே சார். ஆமா இந்த கொலகார ரோல பண்ண போறது யாரு? பிபி. என்ன முத முதல்ல ரோல் குடுக்கறேன், கொலகார ரோலா எனக்கு? ஆமா இவர் பெரிய நடிகர் திலகம், இவருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் ரோல் தருவ. அது செய் வேணாம். வேண்டாம், உமா ஹைட்டுக்கு வேற ஒண்ணு சொல்றேன், ஈரம் தோண்டிய குட்டபொம்மன் ஒரு ரோல். ஜஜ்வால் பாருங்க, இந்த பையன் நிரபராதி நான் முதல்ல இருந்தே நம்பின்றது, அதனால இவனுக்கு விடுதலை கிடைக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு தான் இருக்கு. இந்த கொலகார வேஷத்தை நான் போடுறேன், என் மூலமா உங்களுக்கு உண்மை கிடைக்கட்டும். நானே வரும்போதே உங்க ஆத்துல இந்த சின்ன கத்தி ஒண்ணு பாத்தீங்க, இது கொண்டாங்க பேப்பர் நைஃபு, பரவாயில்ல வச்சுக்கிறேன். சொல்லுங்க யாரை கொலை பண்ணும் வாழ்க்கையில பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கவங்க கூட நிஜ வாழ்க்கையில பெரிய குலகாரனா இருப்பாங்க. சோ நீங்க சாதாரணமா வாங்க. பெரிய தத்துவம் அது, பாக்குறதுக்கு சாதாரணமா இருப்பா ஆனா அவன் குலகாரம். பாத்தீரா ஜட்ஜ் பாக்குறதுக்கு எவ்வளவு சாதாரணமா இருக்காரு. பேச்சுக்கு சொன்னேன், இதோ சாதாரணமா வந்துட்டேன் வந்துட்டேன். எப்படி இந்த நட சமயக்காரன் பந்திக்கு பரிமாற மாதிரி இருக்கு. இந்த எக்ஸிபிஷன்ல பின்னு குத்துற மாதிரி குத்திருவேன். ஏங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. ஐயா நீங்க வாங்க அங்க இருந்து. வந்துட்டேன். ஜோசப் இங்க வாப்பா. ஓகே சார். ஆமா கலரி கட்டி கொடு. சரி சார். இந்த டிஸ்டன்ஸ் ஓகேயா? ஓகே சார். ஓகே அன்னைக்கு நீ பார்த்த காட்சி எல்லாம் ஒண்ணு விடாம வரிசையா கரெக்டா சொல்லு. அன்னைக்கு வானம் இருண்டு கிடந்தது, தூரல் கூட தூரிச்சே. ஏங்க உங்ககிட்ட நான் வானிலை அறிக்கையா கேட்டப்போ கொஞ்சம் சும்மா இருங்க ஐயா. அன்னைக்கு எல்லாமே மங்களா இருந்தது. மங்களா இருந்தது இல்லையா? வெயிட், இந்த வீட்டுல டிம்மர் சுவிட்ச் இருக்கு. ஜோசப் நான் லைட்டை கம்மி பண்றேன், உனக்கு சரியா இருக்கான்னு பாரு. ஓகே சார். இந்த லைட்டிங் கரெக்டா இருக்கு சார். எங்க சொல்லு பாக்கலாம். அப்போ நான் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்தேன், டாக்டர் ஒரிஜினல் ரிப்போர்ட்ல சொன்ன மாதிரி மணி சுமார் ஒரு 5:30 இருக்கும். எல்லாமே மங்களா இருந்தது. அப்போ பக்கத்து வீட்டுல மீரா பீல் நல்ல சத்தம் கேட்டது. ஹேமா என்ன மணி நடிக்க சொன்ன எப்படி கத்துறேனே? கலங்கி அப்புறம் மேல மேல சொல்லுப்பா ஜோசப். சொல்லுங்க. நான் ஓடி போய் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தேன், அங்க
மீராவும் இன்னொரு ஆளும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயரே நீங்களும் ஏமாவும் ஸ்ட்ரகிள் பண்ணுங்க. பர ஸ்திரீகள் எல்லாம் நான் தொட்டு பேசப்படாது. என்ன இருக்கு ஐயரே, ஆபத்துக்கு பாவம் இல்ல. இல்ல நான் அதுக்கு சொல்லல. தொடும்போது ஒண்ணு கிடக்க ஒண்ணு எடுத்துல வம்பாயிடும். இது வேற பாருங்க, நான் வேற மாமியை பாத்துட்டு மூணு நாள் ஆச்சு. ஒரு மாதிரி இருக்குண்ணா. நீர் பண்ண போறது வெறும் ஆக்டிங் தான். அவ்வளவுதானே? ஆமா. சரி இந்தமா ஏமா, வெறும் ஆக்டிங்கா? உன் கையை கூட இந்தாங்க. என்ன வழவழ நன்னதான் இருக்கு. அதே அதே. இல்ல இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்ன நீ பொண்ணு மாதிரி வேற ஒண்ணும் இல்ல. பாருங்கண்ணா ஸ்ட்ரகிள். அப்பா ஜோசப் கரெக்டா இருக்கா பாத்தே? ஜோசப் சொல்லுப்பா. அப்போ மீரா அவனை வாய்க்கு வந்தபடிலாம் திட்டான். ஹேமா ஐயரை திட்டு. யோ ஐயரே, என்ன சாம்பார் வந்திருக்கா? வெண்டைக்காய் சாம்பார். சாம்பார் என்ன புடலங்கானே? நல்லா இருந்து. ஆமா பெரிய புடலங்க. என்ன புடலங்க? அதான் பெரிய புடலங்க. என்ன சொல்றீங்க ஹேமா ஐயர்? என்ன நிறுத்துங்க ஹேமா. நீ செத்து போன மீராமா, இவர் சொல்றத வச்சுக்கிட்டு நீயா ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு கொலகாரனை எப்படி திட்டுவியோ அந்த மாதிரி திட்டு. என்னமா நீ நிஜமா திட்டுட்டே? நீ மீராப்பா. சாரி சாரி, சொல் சொல்லிட்டு. என்ன தைரியம்? என் வீட்டுக்குள்ள வந்து என்ன பார்த்து லவ் பண்றேன்னு சொல்ற? யூ ராஸ்டல். பதிலுக்கு அவனும் திட்டானே. என்ன திட்டினா? என்ன விட்டுட்டு அந்த ராகுல் பின்னாடி சுத்திரியா? என்ன விட உனக்கு அவன் பிரியவனா போயிட்டானாடி? உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு ஏதேதோ திட்டிட்டு யூ பிளடி பிட்ச் அப்படின்னா பதிலுக்கு அவனும் கண்டபடி திட்டா கடைசியில பிளடி பாஸ்டர்ட் அப்படின்னா அந்த இடத்துல தான் அவங்க பேசுற டயலாக் மாத்திரம் தான் வரணும். காதலிக்கிறது என் சொந்த விஷயம், என்ன விடுடா. ஏய் திடீர்னு அந்த பணக்காரன் பின்னாடி போறியா? உன்னை விட மாட்டேன்டி. மை காட், இவங்க பேசுறத கேட்டு வீடியோ நாத்தி ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாரு? ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்ன பார்த்தா லவ் பண்றேன்னு சொல்ற? என்ன விடுடா. இத்தனை நாள் என் பின்னாடி சுத்திட்டு இப்ப ராகுல் பின்னாடி போறியா? யூ பிளடி, எப்படி சொல்ற இந்த வார்த்தை? யூ பிளடி பிச். என்ன தைரியம்? என்ன பிச்சினா? யூ பிளடி பாஸ்டர்ட். பொறாம மீரா என கிடைக்கலையேங்கிற பொறாம டாக்டர் ஒரிஜினல் ரிப்போர்ட்ல கொடுத்த மாதிரி கொலை நடந்ததுன்னமோ 5 மணிக்குத்தான். ஆனா எதிர்ச்சியா 7 மணிக்கு வந்த ராகுல மாட்டி விட்டவன் நான் தான். அதுக்கப்புறம் என் பண பலத்தை வச்சு தெரமரவுல இருந்து இவங்க எல்லாரையும் பொய் சாட்சி சொல்ல வச்சேன். அத்தோட இந்த கேஸ் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இந்த ரீட்ரையல நான் எதிர்பார்க்கல, கடைசி நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்க்கல. பட் ஜஸ்டிஸ், இன்னைக்கு நீங்க நடத்தின இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னை அறியாம உணர்ச்சி வசப்பட்டு மாட்டிக்கிட்டீங்க இல்லையா? வெல் மிஸ்டர் நாத், உங்க வாயாலே நீங்க உண்மையா ஒத்துக்கிட்டீங்க. இனிமே நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த கேஸ நான் மறுபடியும் கோர்ட்ல ரீஓபன் பண்ணி உங்களுக்கு தண்டனையும் ராகுலுக்கு விடுதலையும் வாங்கி கொடுக்க போறேன். ராகுல் மை டியர் பாய், ஐ ஆம் சாரிப்பா. நீ நிரபராதி, நான் ஒத்துக்கிறேன்.